யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்ல ஆசை தான். ஆனால் எங்கே, ஏன்டா வருஷம் வருஷம் ஹாப்பி நியூ இயர் வருது, ஆனால் ஒரு வருஷமாச்சும் ஹாப்பியோட முடியுதா? ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதோ அது மாதிரி முடிகிறது என்றைக்குமே முடிகிறது கிடையாது. நிறைய இடையிலலாம் நிறைய துன்பங்கள் தான் வந்து முடியுது. அப்புறம் சரி பேர்லேயாச்சும் ஹாப்பி இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னும் துன்பம் அதிகமாகுது. சரிடா, எதுக்கு வருஷத்தில் முத நாளே புலம்பணுமா? சரி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு டோர்னமெண்ட் வீடியோ தாங்க. வீடியோன்னு சொல்லக்கூடாது, ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்சு. நான் தரமானன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா மேட்சும் இப்படி தான் சொல்லுவான், ஆனால் ஒன்றும் விளங்காது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள் ஆரம்பத்தில் எப்படி அட்டகாசமாக முடிக்கிறேன் அப்படின்னு. ஒன்று ஒருத்தனை அடிச்சிட்டேன், ரெண்டு அப்படியோ மூணாவதால் அடிக்க விட்டு மிஸ் பண்ணி. பாருங்கள் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்குறது ரொம்பவும் அரிது. மூணு பேர் எனக்கு முன்னாடி டவுன் ஆகி கிடக்குறாங்க பாருங்கள். நல்ல வேலை மணி உள்ளார வந்தான், தக்குவம் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ராக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக தான் போய் அட்டாக் எடுப்பாரான், தனியாக போய் சாவார். செத்தொலை சாவட்டுங்க, விடுங்க. அவனை யாருமே நாங்கள் போய் ரிவியூ பண்ண மாட்டோம். இனிமே பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடித்து அமௌண்ட் போட்டுருக்கேன் இல்லை என்னென்னு தெரில. அவன் கத்துறா கடந்துக்கிட்டு வாங்க போகிற ரிவியூ பண்ணுங்க அப்புறம்ட்டு. தனியாக தானே போனேன், தனியாகவே போய் சாவு. இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுங்க சரிங்களா. டீம்மேட்டு நீங்கள் இந்த மாதிரி ரஷிங் பிளேஸில் இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா தான் இறங்கி ஆகணும். அப்படி இல்லையா, ஒருத்தனை மட்டும் தனியாக எங்கேயாவது ஒரு தூரத்தில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் மூணு பேர் நாலு பேர் உங்களால் அடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணு பேர் தனியாக மட்டும் இறங்கி நீங்கள் வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்குவாடை நல்லபடியாக முடிச்சிட்டோம், அடுத்து ரெண்டாவது ஸ்குவாடுக்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டோம். ஸோ ராக்கி நல்ல வேலை ரிவ்யூ பண்ணிவிட்டோம், அவன் பார்த்தீங்கன்னா ரிம்னாமில் இறங்கிடுவான். ஸோ இதுதாங்க நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு ஆள் நீங்கள் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் மூணு பேர் இருக்கும்போது நாலாவது ஆள் ரிவ்யூ பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அவனை வந்து தூரமாக தான் இறங்க சொல்லணும். ஸோ இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதே இடத்துல நீங்கள் இறங்குறானு வச்சிங்களேன், இப்போ நாங்கள் ஒரு ஸ்குவாடை கிளியர் பண்ணிட்டோம், அவனை ரிவ்யூ பண்ணி விட்றோம். இப்போ அவன் இறங்குறான் அப்படின்னா இன்னொரு ஸ்குவாட் வந்து அட்டாக்குக்கு வந்துச்சுன்னா ஃபேட்டிலேருந்து வரலாம், இல்லை ஹேங்கர்லேருந்து வரலாம், இல்லை பக்கத்துலேயே லூட் எடுத்துகிட்டு கிராஸ் பேரில் வந்து இடையில பூரை வரலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ எங்கள் மூணு பேரையும் முடிச்சதுக்கப்புறம் ராக்கி தானே கடைசியாக போயிட்டு ரிம்னாமில் போய் ரிவ்யூ பண்ணிவிட்டான். ஸோ இதுதான் சொல்கிறேன். அங்கே வேறு இனிமே இருக்கிற ஏர் ட்ராப்பில் எடுக்க போனால் ஐயோ இங்கே ஒருத்தன் முடியாடுறாங்க, காரை எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்த்தா காரையும் கொளுத்தி விட்டுருவோம். கொளுத்தி விட்டான் எங்கே? சரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஜிஐடியில் ட்ரை பண்ணேன். 28 தான் ஹெட்டு போகுது. தமிழ் டீம், தமிழ் பசங்க, நம்ம பசங்க தான். சரி ஓகேங்க, அடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கஷ்டப்பட்டு உட்காந்து ரிவ்யூ பண்ணிவிட்டுருவோம். இந்த தடவை அங்கெல்லாம் இறங்க மாட்டேன், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் வெண்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே இறங்கிப்பேன். ஏன்னா மற்ற இடத்துல இறங்கினா அடிக்கிறாங்க, அங்கே தான் நானும் தக்கு வர சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கி இருக்கிற லூட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். சரி இப்போ வந்து டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை செத்து போயிடுவாங்க, மனிதர் செத்துருவான், ராக்கியும் செத்துருவான், தக்குவும் செத்துருவான், நான் ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருப்பேன். ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் ஜோன் வேறு ரொம்ப டேஞ்சரஸான ஜோனு, இருக்கிற மெடிக்கெலாம் போட்டுட்டு இப்போதைக்கு நான் உள்ளே போனேன்னா அவ்வளோதான் காலி நினச்சேன். நான் உள்ளே போகலனாலும் இப்போ காலி தான். கொஞ்சம் சீக்கிரம் போடாங்கண்ணா, சீக்கிரம் போடாங்கண்ணா, வெடிக்கிட்ட போட்டு சீக்கிரம் போடா. இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து கருப்பேன், அவன் பேர் என்னடா ஃபோர்டு, அதெல்லாம் அப்போ யூஸ் பண்ண கேரக்டருங்க, கேரக்டர் பேரே மறந்து பேர் போல இருக்குது. இனிமே வேறு எம்ஐடி போய் தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறான். நம்ம பயலை வேறு கத்தி பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. ப்ரோ வராயன் ப்ரோ வராயன் ப்ரோன்ட்டு இன்ட்டு இருக்கிறதே சிங்கிள் வெக்டார் ஒரு க்ரோஸாக இருக்குது. க்ரோஸாக வச்சு கூட ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கலாங்க, ஆனால் அந்த சிங்கிள் வெக்டார் கொஞ்சம் டேஞ்சர் தான். இருந்தாலும் பாருங்களேன் நல்ல ஒரு ரேஞ்சு கொடுக்குங்க அந்த க்ரோஸான்னு சொல்கிற பாருங்க, வெக்டார் எப்படி அடிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ நல்ல டேமேஜ் பண்ணிச்சு, அங்கே ஒருத்தன க்ரோஸால் அடித்தேன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் பண்ணிச்சு. பின்னாடிலேருந்து வேறு ஒருத்தன் அடிக்கிறாங்க, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேறு ஒருத்தன் ஓடி வந்துட்டுருக்கான், ஷார்ட் ரேஞ்சில் ஏறி வந்துட்டான். வெக்டார் வேறு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் சொதப்ப ஆரம்பிக்குது. ஒரு ஹெட்ராச்சும் போகணும்னு பார்க்குறேன், ஐபிஎல் ராஜான்ருச்சு, அவனும் பார்த்தீங்கன்னா எம்டன் வச்சு அழுத்தி சோலியை முடிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட எங்கள் சோழி முடிஞ்சு போச்சு, எத்தனை பிளேஸ்லாம் தெரில. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பே ஃப்ரெண்டு கலாகரியில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறங்குறோம் பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணி போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வேறு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இடத்தையும் மாற்றணும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட சரி இவங்க இந்த மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளோட அந்த இதை கண்டுபிடிச்சிருவாங்க. டோர்னமெண்ட் பிளேஸ் யாருமே அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மற்ற பிளேஸுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நானே இடையில ஒரு வாட்டி பார்த்தினா அவசரப்பட்டு நாங்கள் இங்கே தான் இறங்குவோம், இங்கே தான் போவோம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் வேறு வழி கிடையாது, நம்ம போட்டு தான் ஆகணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு நம்மளை அடிக்கிறவங்க அடிக்க வரட்டும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம தடுத்து நம்மளை அடிக்க வரவங்களே நம்ம போட்டு தள்ளுவோம் சரிங்களா. நம்ம பிளேயர் தான், நேருக்கு நேராக வந்தால் எவனாக இருந்தாலும் அடித்து முடிக்கிறது தான் நம்மளோட கடமைன்னு சொல்கிறேன். கேடா கோழி சேலையெல்லாம் பார்க்குறேன், நேருக்கு நேராக எவன் வந்தாலும் அடிக்கணும், அப்படி இல்லையா அடி வாங்கணும், சாகணும். அதை விட்டுட்டு
இப்போ நான் என்ன சொல்ல வர மகிழ்ச்சி அதை சொல்லேன் கேஸ் இப்போ ஒரு டீம் நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பின்னாடியே வந்து அடித்து நம்ம டீமில் ஒருத்தனை முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் பேலன்ஸ் நம்ம மூணு பேர் இருப்போம் மூணு பேர் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்கணும் முடிஞ்சால் அவங்கள அடித்து பார்க்கணும் நாலு பேரே முடிக்க பார்க்கணும் இல்லையா டீமில் ஒருத்தனை ஓட விட்டுட்டு ரெண்டு பேர் இருந்து அட்டாக் பண்ணி சமாளிக்கணும் நம்ம எல்லோரும் செத்ததுக்கப்புறம் ஒருத்தன் ஓடனா பார்த்திங்களா அவன் போயிட்டு எல்லோரும் ரிவ்யூ பண்ணிட்டு இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கே யூஸ் பண்ணி அடித்தாங்க பார்த்திங்களா அவங்கள நம்ம திரும்ப இறங்கி அடித்து இதே மாதிரி இப்போ நம்ம பைரேட் அமௌண்ட் போட்ட மாதிரிலாம் அதே மாதிரி அமௌண்ட் போட்டு வெளியே காட்டணும் அது தமிழ் பிளேயராக இருந்தாலும் சரி ஹிந்தி பிளேயர் இருந்தாலும் சரி பாருங்கள் வழக்கம் போல் ஜோனில் மாட்டிக்கிட்டோம் இதே மாதிரி ஃபைட் எடுத்து நிறைய இடத்துல இது மாதிரி ஜோனில் மாட்டிருக்கிறோம் அப்போல்லாம் லான்ச் பேட் வச்சு இந்த இடத்துல லான்ச் பேட் இல்லை இது இந்த ட்ராவலிங்னு இருக்குது அதை வச்சு எஸ்கே போய் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் அமௌண்ட் போடுறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்க இவங்கெல்லாம் போடணும் போட்டே தான் ஆகணும் ஏன்னா எங்களுக்குலாம் நிறைய டீம் அமௌண்ட் போட்டுருக்கு ஹிந்திக்கார டீம் இந்த இடத்துல வந்தோடனே ஃபைட்டு மணி சொன்னான் ப்ரோ ஒரு டீம் ப்ரோ அப்படின்ட்டு அதனால தான் டப்புனு ட்ராவலிங் என்ன போட்டு மேலே வந்தேன் மணி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் பண்ணிட்டான் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ண முடியல அவனால் அவன் பார்த்தீங்கன்னா மணியை டவுன் பண்ணி விட்ருவான் நானும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏறி வந்து எம்டனை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா மணியை டவுன் பண்ண டவுன் பண்ணி விட்ருவேன் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் இனிமே ஸ்டெப் சவுண்ட் எங்களுக்கு கேட்குது வந்துட்டான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரோனா போட்டான் குரோனா மட்டும் போடல அப்படின்னா எம்டனை வச்சு அழுத்தி முடிச்சிருப்பேன் ஏன்னா அவன் டபுள் பேரில் வச்சு ரெண்டு அடி தான் அடிக்க முடியும் டபுள் பேரில் கண்டிப்பாக ரெண்டு அடி அடித்தா சாக மாட்டாங்க ஏன்னா டபுள் பேருக்கு பவரையும் குறைச்சிட்டாங்க ஸ்கின் வேறு கிடையாதா டோர்னமெண்ட்லாம் ஸ்கின்னுனா எந்த கண்ணுக்கும் பவர் கிடையாது அவ்வளோதான் ஸ்கின் வேணா இருக்கும் பவர் கிடையாது எந்த ஒரு கண்ணுக்கும் ஸோ வந்து நம்மள்கிட்ட ஹையோட்டா பவர் இருந்து நல்லா ஃபுல் டேமேஜ் வாங்கிட்டு திரும்ப நம்ம டபுள் பேரலால் ரெண்டு அடி அடித்தோம் அப்படின்னா மேம் ஃபோர்த் ரோல் வெஸ்ட்டே போட்டிருந்தாலும் ஆப்போசிட்டில் உள்ளவங்க காலி தான் என்ன சொல்ல வர டபுள் பேரில் அடித்தா சாவாங்களா சாக மாட்டாங்களா அது நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கடா எதுக்கு வாய் வார்த்தையிலேயே சொல்லிக்கிட்டு அதே இடம் பார்த்தீங்களா கலாகிரில் இதுக்கு மாதிரி ஒரு வாட்டி லான்ச் பேட் போட்டு நாங்கள் எஸ்கேப் பண்ணோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ராவலிங் எங்களுக்கு வந்து இப்போ கை கொடுக்குது நான் சொன்னேன் அப்பயே இட்லிஸ்ட்டு போடாதான் அப்படின்ட்டு இந்த புறம்போக்கு பார்த்தீங்கன்னா இட்லிஸ்ட்டை போட்டுட்டான் ஏன்னா இருக்கிறதே எங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் தான் இருக்கானுங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்குவாடாக இருந்தாங்க அப்படின்னா சிக்கமாக போயிடும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் போயிட்டு சர்ப்ரைஸ் அட்டாக்கு டக்குன்னு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்டர் ஜோனுக்கு மூவ் பண்ண முடியாது அவங்க அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நாங்கள் எங்கேருந்து வர்றோம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கணிச்சிருவாங்க அட்டாக்குக்கு ரெடியாக இருப்பாங்க நம்மளால் சர்ப்ரைஸ் அட்டாக் போய் கொடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் சொன்னேன் நம்ம நேருக்கு நேராக தான் போய் அடிக்க போகிறோம் ஆனால் சர்ப்ரைஸ் அட்டாக்கு இப்போ நம்ம வந்து அவங்க பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு டவுன் நம்ம தான் கொடுக்குறோம் ஸோ அவங்க அட்டாக்குக்கு ரெடியாக இருந்திருக்காங்க இப்போ இட்லிஸ்ட் போட்டது தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அவங்க நாலு பேர் இருக்காங்க பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நேடு போடுறேன் நேட்டில் பயப்பில் சாகவே மாட்டேங்குது ஐயோ 20 டேமேஜ் வந்துருச்சு நல்லா சாட்ரஞ்சு கேரி வந்துட்டான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லி முடிச்சிருவேன் முடிக்கலை டவுன் மட்டும் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏண்டா நேடு விசை தெரியலன்னா விளாட தெரியலன்னு அர்த்தமாடா தம்பி எனக்கு எதிரி ஆகிறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும் அது வந்து இந்த கேமில் மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லையும் சரி நம்ம கூட சண்டை போகிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க கூடலாம் நம்ம சண்டை போட்டோம்னு வச்சுங்களேன் அது நம்மளுக்கு தான் அசிங்கமாக போய் முடியும் இப்போ யார் கூடடா சண்டை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் யாருக்கூடயுமே சண்டை போட வேண்டாம் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம் சப்போஸ் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா எவனையும் விடக்கூடாது சண்டைக்கு வந்து எவனையும் விடக்கூடாது அடிச்சு சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் வன்முறையெல்லாம் உங்கள்கிட்ட தூண்டலடா பொதுவான ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன் சரிங்களா ஸோ யார்கிட்டையும் நீங்கள் சண்டைக்கு போவோம்னா சண்டைக்கு வந்தால் விடவும் வேண்டாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நேட்டில் பார்த்து நீங்களே பார்க்குறீங்க நான் வந்து கரெக்டாக தான் தூக்கி போடுறேன் அது அப்படி இப்படின்னு இந்த வாளுக்கு அங்கிட்டுக்கிட்டலாம் போய் உழுந்து எஸ்கேப் ஆயிடுறேன் ஒரு மூணாவது நேட்டில் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டேன் ஸோ 100 ஆள் பார்த்தீங்கன்னா நான் அந்த பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி ஐட்டம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏசி ஐட்டையும் க்ளோஸ் ஆகவே நான் அப்புறம் தான் பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும் தான் பார்த்தேன் அப்புறம்லாம் பார்க்கல நான் இப்படி தான்டா அப்பா பேசுவேன் சரி எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் எனக்கு யாரும் பை கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ் லவ் யூ டு ஆல் இன்னும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் போயிட்டு வரேன் பை சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்